ஒவ்வொரு வருஷமும் 4 கோடி டன் குப்பைகள் நம்ம கடலில் கொட்டிகிட்டு இருக்கோம். இதனால் ஒவ்வொரு நாளும் 3000 குழந்தைங்க செத்துட்ருக்காங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி கூவத்தில் அழகாக படகு போயிட்டு இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி நம்ம நாற்றை தாங்க முடியாமல் ஓடி வந்துட்ருக்கோம். நம்ம மனுஷங்க கடல், காற்று, நீர், நிலம் அதை தாண்டி விண்வெளியில் கூட நம்ம குப்பையை கொட்டிகிட்ருக்கோம். நம்ம மெயினாக குளம், ஏரி, ஆறு, கடலில் தான் கிட்டத்தட்ட 3/4 தண்ணியை வந்து மாசுபட வைக்கிறோம். சென்னையில் ஏரியில் கூட நீச்சல் அடிக்க முடியாத நிலமை. இது கூட பரவாயில்லை, ஆனால் கடலில் த கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்ச் அப்படின்னு ஒன்று உருவாக்கிட்டுருக்கோம். இது என்னதுன்னா, கடலில் நம்ம போடுற குப்பையை அலை நீரோட்டத்தினால பசிபிக் பெருங்கடலில் வந்து சேருது. இப்படி உருவானதுதான் இந்த கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்ச். இந்த மிகப்பெரிய கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்சை கிளீன் பண்ணுறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி தான் ஓஷன் கிளீனப். இவங்க வச்சிருக்க கப்பல்களை வச்சு 10 வருஷத்துக்கு மேலே உழைச்சிட்ருக்காங்க. ஆனால் 1% கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்சை கூட கிளீன் பண்ண முடியல அவங்களால. இந்த அளவுக்கு இந்த பெரிய குப்பை கிடங்குது. அப்போது எந்த அளவுக்கு நம்ம இயற்கையை அழிச்சிட்ருக்கோம் அப்படின்னு நீங்களே உணர்ந்துக்கோங்க. இன்னும் அழிக்காமல் இருக்கிறது நம்ம 3 விஷயத்த செஞ்சால் போதும். அது என்னதுன்னா, நம்ம தண்ணியை ஃபஸ்ட்டு சேமிக்கணும். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் 3வது விஷயம், மருந்து பாட்டில்களில் தூக்கி ட்ரைனேஜில் போடவே கூடாது. இந்த விஷயங்களை பண்ணால் நம்ம இயற்கை எப்படியாவது பாதுகாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் லிமிட்லெஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பகிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.